செராமிக்ஸ் உலகில் புதிய அவதாரம் அவதார் செராமிக்ஸ். இந்தியாவிலேயே 100,00,000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ். கிபி 300 களப்பிரர்களின் வருகைக்கு பிறகு வீழ்ச்சியை சந்தித்த சோழ சாம்ராஜ்யத்தை கிபி 900 விஜயாலய சோழன் மீட்டெடுத்தார். அவரைத் தொடர்ந்து ஆதித்த சோழன், முதலாம் பராந்தகன், கண்டராதித்தன் ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தனர். கிபி 800 பின்பகுதியில் பல்லவர்களும் பாண்டியர்களும் பலமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களை வென்று சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய விஜயாலய சோழனுக்கு பிறகு வந்தவர்களில் ஆதித்த சோழன், முதலாம் பராந்தக சோழன், ராஜராஜன் என சோழ சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தில் எத்தனையோ பேர் மன்னர்களாக மகுடம் ஏற்றனர். ஆயினும் அவர்கள் எவருடனும் ஒப்பிட முடியாத அளவுக்கு தெற்காசிய நிலப்பகுதியையே தென்னகத்திலிருந்து ஆண்ட மாமன்னராக திகழ்ந்தவர் ராஜேந்திர சோழன் ஒருவரே. பாகுபலி ஒரு கற்பனை கதை. ஆனால் அந்த கற்பனை கதையையே மிஞ்சும் அளவுக்கு ராஜேந்திர சோழனின் வாழ்க்கை இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரத்தமும் சதையுமாக உலகில் நடமாடிய ராஜேந்திர சோழனுக்கு போரே வாழ்க்கை முறையாக இருந்துள்ளது. வால் அவரது முதல் மனைவி என்றால் வில் அம்புகள் அவருக்கு 2வது மனைவி. தன்னுடைய வாழ்நாளின் 20 வருடங்களை போரிலேயே கழித்த ராஜேந்திர சோழன் தன்னை எதிர்த்து நின்றவர்களை தூசு தட்டி எறிந்த அசகாய சூரராக திகழ்ந்தார். 60,000 யானைகள் கொண்ட யானைப்படைகளையும் குதிரைப்படைகளையும் சுமார் 100,000 காலாட்படை வீரர்களையும் கொண்ட யுத்த சேனையை கொண்டு எதிரி நாடுகளை துவம்சம் செய்தவருக்கு முன்னால் மறு பேச்சின்றி வீழ்ந்த நாடுகளும் ஏராளம். ராஜராஜ சோழன் என்றதும் தமிழர்களுக்கு ஏனோ அத்தனை சிலிர்ப்பு. பெரும் பிரம்மாண்டம் குறித்து பேசுவதாக உடலெங்கும் பரவும் ஓர் உணர்வு. ஆனால் ராஜேந்திரனை அறிந்தவர்கள் இதனை எளிதாக கடந்து விடுவார்கள். சோழ சாம்ராஜ்யத்தில் 100,000,000 மரக்கலங்களுடன் கடல் கடந்து சென்று கீழே நாடுகள் அனைத்தையும் கைப்பற்றிய முதல் மாமன்னர் ராஜேந்திர சோழன்தான். ராஜராஜ சோழன், பல்லவ மன்னர்கள் சிலரும் ஈழம், மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுடன் கடல் கடந்து போரிட்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜேந்திரன் அளவுக்கு கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்காத ஒரு மன்னன் உண்டா என்பவர்களுக்கு ராஜேந்திரனை காட்டித்தான் வரலாறு புகட்ட வேண்டும். ஆகையால்தான் ராஜேந்திரனின் புகழை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் அரியணை ஏறிய 1000வது ஆண்டு விழாவில் ராஜேந்திர சோழனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது மத்திய அரசு. அரசின் கப்பல் படைக்கு சொந்தமான கப்பலுக்கு ராஜேந்திரா என்று பெயரிட்டதுடன் கப்பல் கட்டுமான நிறுவனத்துக்கு ராஜேந்திர சோழனின் உருவப்படமும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்திய துணைக்கண்டத்தின் பேரரசன் ராஜேந்திரன் வரலாறு ராஜராஜ சோழன் என்னும் பெயருக்கு பின்னால் சற்று ஒடுங்கித்தான் போனது என்பது எவருக்கும் புரியாத புதிராகவே உள்ளது. ராஜராஜன் அளவுக்கு ராஜேந்திர சோழன் குறித்த தகவல்கள் வெளிவராததற்கு காரணம் என்ன? கங்கையை கைப்பற்றிய ராஜேந்திரன் கஜினி முகமதுவிடம் போரிடாமலே திரும்பியது ஏன்? கடல் கடந்து கைப்பற்றிய நாடுகளை மீண்டும் அந்தந்த மன்னர்களிடமே ராஜேந்திரன் ஒப்படைத்ததற்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன என்பது குறித்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுவதில் இருந்து ராஜேந்திர சோழன் யார், அவருடைய குணநலன் எத்தகையது என்பதையும் அவரது ஆட்சி குறித்தும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வானுயர்ந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டி தமிழரின் கட்டடக்கலையை உலகுக்கு பறிச்சாற்றிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மாதேவிக்கும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தில் பிறந்தவர் ராஜேந்திர சோழன். ராஜராஜனுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் திரிபுவன மாதேவி நெருக்கமானவள். குழந்தை பிறந்த மகிழ்ச்சி செய்தி அரண்மனையில் பரவியது. பிராமண குருக்களின் ஆலோசனையின்படி நாள் நட்சத்திரம் பார்த்து பெயர் சூட்டு விழாவும் நடைபெற்றது. அப்படி ராஜேந்திரன் குழந்தையாக இருந்தபோது பெற்றோர் வைத்த பெயர் மதுராந்தக சோழன். ஆனால் அவருக்கு காலம் வைத்த பெயர்தான் கடாரம் கொண்டான். ராஜேந்திரனை பெற்றோர் வளர்த்ததை விட அவரது சகோதரி குந்தவைதான் வளர்த்தார். அவையில் நடக்கும் நீதி பரிபாலனங்களை பார்க்க சிறு வயதில் இருந்தே ராஜேந்திரனுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தியதும் குந்தவைதான். ராஜேந்திரனின் புத்தி கூர்மையை பார்த்த ராஜராஜ சோழன் ராஜேந்திரனுக்கு கத்தி பிடிக்கவும் எதிரிகளை வெட்டி வீழ்த்தவும் போர்பயிற்சி அளித்தார். புஜபல பராக்கிரமசாலி என்று சொல்லும் அளவுக்கு வளர்ந்துவிட்ட ராஜேந்திரனின் புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்த ராஜராஜன் தனது ஆட்சி காலத்திலேயே கிபி 1012 ராஜேந்திர சோழனை இணை அரசனாக நியமித்து ஆட்சி அதிகாரத்தையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அடுத்த 2 ஆண்டுகளில் பட்டத்து அரசனாக அரியணை ஏறினார் ராஜேந்திர சோழன். ஓர் அரசன் ஆட்சியில் இருக்கும்போது அதே அதிகாரத்துடன் வேறு யாரும் பதவியில் இருக்க முடியாது. அந்த அரசனின் காலம் முடிந்த பிறகுதான் வேறு எவரும் அரசனாக அரியணையில் அமர்த்தப்படுவது வழக்கம்.
ஆனால் ராஜேந்திர சோழன் அவரது தந்தை ராஜராஜ சோழன் அரசனாக இருக்கும்போதே இணை அரசனாக பொறுப்பேற்று அவரது ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற வேங்கி மற்றும் கலிங்க போர்களில் சோழ நாட்டிற்கு வெற்றியை தேடித்தந்தார். ராஜேந்திரன் இளவரசனாக இருந்தபொழுதே சோழர் படைகளுக்கு தலைமை வகித்து மேற்கு பகுதிகளில் போர்களை நடத்தினார். வேங்கி கங்கை மண்டலங்களுக்கு மகாதண்ட நாயகனாக அமர்த்தப்பட்ட ராஜேந்திர சோழனுக்கு பஞ்சவன் மாராயன் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. மும்முடி சோழனின் களிறு என்ற சிறப்பு பெயரை பெற்ற ராஜேந்திரன் கொங்கணம் துளுவம் முதலான நாடுகளை கைப்பற்றியதோடு சேரனை அவனுடைய மலைநாட்டுக்கே சென்று விரட்டியடித்தார். மன்னர்கள் போருக்கு செல்லும் நாடுகளில் கவர்ந்து வரும் பெண்களை தங்களது விருப்பத்துக்கு பயன்படுத்தி வந்த காலம் அது. ஆகையால் அந்த புறங்களில் எப்போதும் பெண்கள் கூட்டம் அலைமோதிக்கொண்டிருக்கும். இதில் எந்த மன்னனும் விதிவிலக்கல்ல. அப்படி ராஜராஜ சோழனைப் போலவே ராஜேந்திரனுக்கும் பல மனைவியர்கள் இருந்தன. தந்தைக்கு தப்பாத பிள்ளை போல தனது ஆட்சிக் காலத்தின் தொடக்கத்திலேயே தன்னுடைய மகன் ராஜாதிராஜ சோழனை இளவரசனாக பட்டம் சூட்டி ஆட்சி பொறுப்புகளை ஒப்படைத்தார் ராஜேந்திர சோழன். தனக்கு பிறகு யார் மன்னராக முடிசூட்டப்பட வேண்டும் என்பதில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்கவே இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும். ஏறக்குறைய 26 ஆண்டுகள் இருவரும் இணைந்து சோழ பேரரசை ஒரு சாம்ராஜ்யமாக கட்டியமைத்தனர். அந்த காலகட்டம்தான் சோழ சாம்ராஜ்யத்தில் தவிர்க்க முடியாத காலகட்டமாக அமைந்தது. அப்போதுதான் மன்னன் ராஜேந்திர சோழன் மாமன்னர் ராஜேந்திரனாக பரிணமித்தார். ராஜேந்திரனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்த போது இப்போது இருக்கும் ஆந்திரா மைசூர் ஈழம் உள்ளடக்கிய பகுதியைத்தான் அன்றைய சோழ சாம்ராஜ்யத்தின் எல்லைகளாக ஒப்படைத்திருந்தார் ராஜராஜ சோழன். ஆட்சி பொறுப்பை ஏற்றது முதல் எல்லைகளை விரிவடைய செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை இயல்பாகவே வந்துவிட்டது ராஜேந்திரனுக்கு. அதற்கான வேலைகளை செய்து கொண்டே பயிற்சி அளிக்கப்பட்ட வீரர்களை கொண்ட படை ஒன்றை நாட்டின் எல்லையை காப்பதற்கு தயார்படுத்தினார். இந்த படை கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் எதிர்ப்பு காட்டுபவர்களை அழிக்கும், அதே நேரத்தில் வெளிநாடுகளை கைப்பற்றும் வேலைகளையும் செய்யும். கைப்பற்றப்பட்ட நாடுகளில் இருந்து தமக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அந்த நாடுகளை தலையில் தட்டி அமர்த்துவதற்கு தன்னுடன் ஒரு சிறந்த கடற்படையை வைத்திருந்தார் ராஜேந்திர சோழன். இந்த கடற்படையின் உதவியுடன் கிழக்கிந்திய தீவுகளுடனும் சீனா, பாரசீகம், எகிப்து, அரேபியா உள்ளிட்ட நாடுகளுடனும் பாதுகாப்பாக வாணிப தொடர்பு நடைபெற்று வந்தது. தனது கண் பார்வையின் வீச்சை புரிந்து கொண்டு மின்னலென செயல்படும் வீரர்களை கொண்ட படையால் தான் ஆட்சி செய்த 33 ஆண்டுகளில் ஹிந்து அரசர்கள் ஆண்ட நாடுகளில் தலைச்சிறந்த ஒன்றாக சோழ சாம்ராஜ்யத்தை மாற்றி அமைத்தார் ராஜேந்திரர். ராஜேந்திரனுடைய சாதனைகள் வெற்றிகள் குறித்தெல்லாம் இனி மனிதர்கள் பேச வேண்டியதில்லை. அனைத்தையும் திருவாலங்காடு கரந்தை செப்பேடுகள் ஆதாரத்துடன் தெரிவிக்கின்றன. ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய படை திரட்டி கங்கை வரை போய் வெற்றி கொடி நாட்டிய ஒரே தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் மட்டுமே. கடலின் தன்மை அறிந்து, காற்றின் தன்மை தெரிந்து, இரவு பகல் பாராமல் ஆமைகள் போகிற நீரோட்டத்தின் பாதை தெரிந்து, நூற்றுக்கணக்கான மரக்கலங்களோடு வங்கக்கடலின் கிழக்கே உள்ள நாடுகளை போரிட்டு வீழ்த்தினார் ராஜேந்திரன். இதன் காரணமாக சோழ நாட்டின் எல்லை வடக்கே கங்கைக்கரை கடந்து பர்மா, தெற்கே அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள் என பரவியிருந்தது. கிழக்கே ஸ்ரீவிஜய அரசுகளான சுமத்ரா, ஜாவா, மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா என தெற்காசிய நாடுகளில் புலிக்கொடியை பறக்கவிட்டு புலகாங்கிதம் அடைந்தார் ராஜேந்திரன். ராஜேந்திரனின் ஈழம் மீதான படையெடுப்பு சுவாரஸ்யமானது. ஒரு மணிமுடிக்காகவும் வாளுக்காகவுமா கடல் கடந்து படையெடுப்பு நடைபெற்றது என பலர் நினைக்கக்கூடும். ஆனால் அதுதான் நடந்தது. ராஜராஜ சோழன் தொடங்கி வைத்த இந்த படையெடுப்பை நிறைவு செய்தார் ராஜேந்திரன். பாண்டிய மன்னர்களால் ஈழ அரசர்களிடம் கொடுத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படும் ரத்தின கற்கள் பொறித்த வாளையும் முத்து மாலையையும் கண்டறியும் விதமாக போர் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த போரில் பெரும் வெற்றி பெற்ற ராஜேந்திரன் ஈழ அரசன் மகிந்தனை கைது செய்து சோழ தேசம் அழைத்து வந்து சிறையில் அடைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் எதிரான படையெடுப்பை மேற்கொண்ட ராஜேந்திரன் பாண்டியர்களின் துறைமுகங்கள் அனைத்தையும் கைப்பற்றியிருக்கிறார். பாண்டிய மன்னனின் ஒளிபொருந்திய மாசில்லாத முத்துக்களை கவர்ந்து கொண்டு வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து சேர மன்னர்களுடன் போரிட்டு அவர்களை அழித்தார் என்றும் செப்பேடுகள் கூறுகின்றன. அத்துடன் தன்னுடைய மகன்களில் ஒருவனை பாண்டிய மன்னனாக முடிசூட்டி மதுரையில் இருந்து ஆட்சி செய்ய பணித்ததையும் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சோழர்கள் நடுநாடு, தொண்டை நாடு, கீழே சாளுக்கிய நாடுகளோடு நல்ல நட்புடன் இருந்தனர். அதாவது ஆந்திர மக்களோடு தமிழர்கள் மிக நெருக்கமாகத்தான் வாழ்ந்திருக்கின்றனர். ஆனால் மேலை சாளுக்கியம் என்கிற கன்னட மக்களோடுதான் இன்றைப் போல் அப்போது முரண்பாடு ஏற்பட்டது. கீழை சாளுக்கியத்தை கன்னடர்கள் கபலீகரம் செய்யாதிருக்க கீழை சாளுக்கிய மன்னனோடு சம்பந்தம் செய்து கொண்டதுடன் கீழை சாளுக்கியத்துக்கு மிகப்பெரிய படையையும் அனுப்பி வைத்தார் ராஜேந்திரன். கலிங்க தேசமும் ஒட்ட தேசமும் தொடர்ந்து தொந்தரவு செய்ததால் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டியதாகிவிட்டது ராஜேந்திரனுக்கு. இப்படி நாலாபுரமும் கிடைத்த வெற்றிகள் ராஜேந்திரனை கங்கை நோக்கி படையெடுக்க வைத்துவிட்டது.
கேட்க ஆளில்லாமல் இருந்தால் அடுத்தவன் தலையில் கொட்டி பார்க்கலாம் என்பது இயல்புதானே. அப்படித்தான் கிபி 1019 சோழர் படைகள் வங்கதேசத்தின் பாலவம்சத்து மன்னனான மகிபாலனை போரில் வீழ்த்தி பெரும் வெற்றி பெற்றது. ஏறக்குறைய 2 ஆண்டுகள் நீடித்த அந்த போரில் வட இந்தியாவின் பெரும்பாலான அரசுகள் சோழர் பெரும்படைக்கு முன்பு மண்டியிட்டன. ரணசுராவின் படைகளை வென்று தர்மபாலாவின் நாட்டிற்குள் நுழைந்த சோழர் படை அம்மன்னனை வென்று கங்கை நீரை சோழ நாட்டுக்கு கொண்டு வந்ததாக திருவாலங்காட்டு செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. அக்காலத்தில் மதுரா மிகப்பெரிய செல்வக் களஞ்சியமாக திகழ்ந்தது. அதனை கொள்ளையடிக்க கஜினி முகமது பல முறை படையெடுத்தான், கொள்ளையடித்தான். அதே மதுராவை ராஜேந்திர சோழனும் வென்று கைப்பற்றினான். வடமேற்கில் தொடர்ந்து கஜினி முகமது படையெடுத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் ராஜேந்திரன் வடக்கு நோக்கி போரை நடத்தினான். இன்றைய ஹைதராபாத், ஒடிசா, வங்காளம் உள்ளிட்ட அன்றைய நாடுகள் ராஜேந்திரன் வீரத்தின் முன்பு மண்டியிட்டதை வரலாற்று ஆய்வாளர்கள் காவிரிக்கரை நோக்கி கண்ணுக்கு தென்படும் நாடுகளையெல்லாம் வீழ்த்திக் கொண்டே முன்னேறுகிறான் முகமது கஜினி. அதே நேரத்தில் காவிரியின் தென்கரையில் போரிட்டுக் கொண்டிருக்கிறது சோழர் படை. ஒருவேளை முகமது கஜினியும் ராஜேந்திர சோழனும் சந்தித்திருந்தால் இந்தியாவின் வரலாறு அன்று வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும் என்றார்கள். தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்த சாளுக்கிய மன்னர்களால் தலைநகரை தஞ்சையிலிருந்து கிழக்கே ஜெயங்கொண்டம் அருகே நிர்மாணிக்கிறார். கங்கை கொண்ட சோழர்புரம் என பெயர் சூட்டப்பட்ட அந்நகரத்தில் பிரம்மாண்டமான மதில்களை கொண்ட அரண்மனை அமைக்கப்பட்டது. சுற்றிலும் காவலர்கள், அமைச்சர்கள், பிராமணர்கள் தங்குவதற்கென்று தனித்தனி இருப்பிடங்கள் வகைப்படுத்தப்பட்டு அமைக்கப்படுகிறது. எதிரிகள் அத்தனை சீக்கிரம் ஊடுருவி விடாத அளவுக்கு பலத்த பாதுகாப்புடன் கூடிய கோட்டை சுவர், அத்துடன் தனது தந்தை தஞ்சையில் கட்டியதைப் போன்று கோயிலையும் கட்டினார். தஞ்சை கோயிலை கட்டிய பெருந்தச்சனின் மாணவர்கள் இந்த கோயிலை கட்டி எழுப்பினர். தஞ்சை பெரிய கோயில் அமைப்பில் இக்கோயில் கட்டப்பட்டாலும் பல வகையிலும் மாறுபட்டதாக இருந்தது. தஞ்சை பெரிய கோயில் விமானம் 4 பக்கங்களை கொண்டது. இக்கோயில் 8 பக்கங்களோடு விமானம் அமைக்கப்பட்டது. கிழக்கு நுழைவு வாயில் எதிரில் பெரிய நந்தி பகவான், பிரம்மாண்டமான மூலமூர்த்திகள், ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் வானசாஸ்திர முறைப்படி அழகாக செதுக்கப்பட்ட நவகிரகங்கள், 60 அடி சுற்றளவில் 13.5 அடி உயரத்தில் ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட லிங்கம் என அனைத்தும் பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்தியது. இங்குள்ள லிங்கம்தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம். வெயிலின் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தரும் வகையில் லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்தக்கள் வைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நந்தி மூலவருக்கு நேரெதிரே 200 மீட்டர் தொலைவில் சுண்ணாம்புக்கல்லில் செய்யப்பட்டுள்ளதால் சூரியன் உதயமாவதிலிருந்து மறையும் வரை நந்தியின் நெற்றியில் பட்டு பிரதிபலிக்கும் சூரிய ஒளிக்கீற்று கருவறையில் இருக்கும் லிங்கத்தின் மீது விழும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. 160 அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீதுள்ள கலசத்தின் நிழல் தஞ்சை கோயிலைப் போலவே பூமியில் விழாது என கோயிலுக்கு வரும் மக்கள் நம்பினர். கும்பாபிஷேகம் செய்யும் புனித நீரை கோயிலுக்கு உள்ளேயே கிணறுவிட்டச் செய்து அந்த புனித நீர் அங்கு வந்து சேரும்படி நேர்த்தியாக ஏற்பாடு செய்தார். அனைத்தும் பிராமணர்கள் குறித்து கொடுத்ததன்படி ஒன்றும் குறைவில்லாமல் சிறப்பாகவே செய்து முடித்தார் ராஜேந்திரன். பல்வேறு சிறப்புகளை கொண்ட இக்கோயில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இதை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்து பராமரித்தும் வருகிறது. கங்கை போர் வெற்றியின் நினைவாக பொன்னேரியில் சோழகங்கம் என்னும் ஏரியையும் நிர்மாணித்தான் ராஜேந்திர சோழன். இதேபோன்று தற்போதைய ஆந்திராவில் உள்ள காளஹஸ்தி உள்ளிட்ட பல்வேறு கோயில்கள் ராஜேந்திரனால் கட்டப்பட்டவை என்பது தமிழனின் பெருமைக்கு சான்றாகும். கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோயிலை கட்டியதும் சோழ ராஜேந்திரனின் வம்சாவளி மன்னராக மகுடம் சூடிய சூரியவர்மன் தான். சோழர்களின் பலத்தை வட இந்திய மன்னர்களிடம் காட்டி கதிகலங்கச் செய்த ராஜேந்திரனுக்கு கீழ்த்திசை நாடுகளையும் தனது காலடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என ஆர்வம் துளிர் விடுகிறது. ஏற்கனவே தந்தை தொடங்கி வைத்த ஈழப்போரை வெற்றிகரமாக முடித்தவர் மற்ற நாடுகளையும் கவர்ந்துவிடும் ஆர்வத்தில் கடாரம் நோக்கி தனது கடற்படையை தயார்படுத்துகிறார். பெரும் படையெடுப்பு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு கீழ்த்திசை நாடுகளை ஒட்டுமொத்தமாக களவாடிய படையெடுப்பு அது. நூற்றுக்கணக்கான மரக்கலங்கள் வங்கக்கடலில் சீறிப்பாய்ந்து செல்கின்றன. பகலில் சூரிய வெளிச்சத்திலும் இரவில் நில ஒளியிலும் தொடர்கிறது பயணம். கடல் கடந்து கடாரம் என்னும் பகுதியை கைப்பற்றுகிறார் ராஜேந்திரன். அப்படியே தற்போதைய சுமத்ரா தீவில் உள்ள ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை நோக்கி திரும்பிய ராஜேந்திரன் ஸ்ரீவிஜயத்தை வென்ற கையோடு அந்நாட்டின் மன்னன் விஜயதுங்கவர்மனையே மீண்டும் மன்னனாக அமர்த்திவிட்டு சோழ நாட்டுக்கு திரும்புகிறார். இப்படியாக தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ் என விரிந்து செல்கிறது சோழர் படை. கடாரம் படையெடுப்புக்கு பிறகு ராஜேந்திரன் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். அந்த காலத்தில் போர் எதுவும் நடைபெறவில்லை என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறினாலும் கல்வெட்டுகள் அதனை மறுக்கின்றன. தன்னுடைய ஆரம்ப காலத்தில் நேரடியாக போரில் பங்கேற்ற ராஜேந்திரன் அதன் பிறகு தனது மகன்களையே போருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். தொடர்ந்து பாண்டிய கேரள நாடுகளில் குழப்பங்கள் ஏற்பட்டதை ஒடுக்க வேண்டி ஒரு நீண்ட படையெடுப்பை மேற்கொள்கிறார். ராஜேந்திர சோழன் தன் மத்தியம வயதில் திருவாரூரைச் சேர்ந்த பறவை என்கிற தேவரடியாரை நேசித்திருக்கிறார். பறவையின் அறிவிலும் அழகிலும் ஈர்க்கப்பட்ட ராஜேந்திர சோழன்
அவளை தேரில் ஏற்றி திருவாரூர் முழுவதும் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. அவளின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் செங்கல்லால் அமைந்த திருவாரூர் கோயிலை கருங்கல்லால் உருவாக்கி அதன் மீது தங்கத்தகடு வேய்ந்ததாகவும் கூறப்படுகிறது. சிறந்த நிர்வாகத்திறமை, நன்கு கட்டமைக்கப்பட்ட இராணுவத்தால் அவரது ஆட்சியில் ஏற்றுமதி, வர்த்தகம், கலை, இலக்கியம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை செழித்தோங்கியது என குறிப்புகள் தெரிவிக்கின்றன. சலுப்பை, சத்திரம், செங்கல்மேடு, பாப்பாக்குடி, மீன்சுருட்டி, உடையார்குடி உள்ளிட்ட ஊர்களில் இன்றும் ராஜேந்திரன் குறித்த செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் மீட்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. சிதம்பரத்திற்கு அருகே உள்ள கிள்ளை, பிச்சாவரம் பகுதிகள் ராஜேந்திர சோழன் காலத்தில் துறைமுகங்களாக இருந்திருக்கலாம் எனவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இவ்வளவு செல்வாக்கோடு வாழ்ந்த ராஜேந்திர சோழன் காஞ்சிபுரம் அருகே பிரம்மதேசம் என்ற ஊரில் தன்னுடைய 84 வயதில் இறந்து போனான். அவருடைய இறப்பை அடுத்து அவருடைய மனைவியர்களில் ஒருவரான வீரமாதேவியும் உடன்கட்டை ஏறியதாக கூறப்படுகிறது. கடாரம் கொண்டான் என்றும் கங்கை கொண்டான் என்று வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ராஜேந்திர சோழனின் ஆட்சியை தொடர்ந்து வந்த சோழ சாம்ராஜ்யம் அடுத்த 200 ஆண்டுகளில் கலகலத்து போனது. இத்தனை புகழ் வாய்ந்த மன்னனாக விளங்கும் ராஜேந்திரன் ஆட்சி குறித்து விமர்சனங்களும் எழாமல் இல்லை. ராஜராஜ சோழன் போன்று சமயத்தையும் மொழியையும் திணிக்க ராஜேந்திரன் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருந்ததைப் போன்ற அடிமை முறை ராஜேந்திரன் ஆட்சியிலும் பின்பற்றப்பட்டுள்ளது. சோழர் காலம் முழுவதுமே வேளாளர் பிராமண சமூகத்தின் கூட்டணிக்கு பெருவாழ்வை தந்த பொற்காலமாக இருந்ததாகவும், இந்த உண்மை தெரியாமல் சோழர் காலம் அனைத்து மக்களுக்கும் பொற்காலமாக இருந்ததாக கருத்து தெரிவித்து வருவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியான போர்களுக்கும் கோவில்களுக்கும் அரண்மனை ஆடம்பர செலவுகளுக்கும் தேவையான நிதிக்கு சாதாரண மக்கள் மீது அதிக வரிகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வரி வசூலிக்கும் உரிமை ஊர்ச்சபையிடம் விடப்பட்டிருந்ததாகவும், உயர்குடியினர் ஆதிக்கத்திலிருந்து அச்சபை உழைக்கும் மக்களையும் விவசாயிகளையும் கசக்கி பிழிந்ததாகவும் கூறப்படுகிறது. கங்கை கொண்ட சோழிச்சோரம் நிர்மாணிக்கப்பட்ட போது அந்நகரை கங்கை நீரை கொண்டு புனிதப்படுத்தினால்தான் பேரரசனாக வளம் பெற முடியும் என்ற பிராமணர்களின் சொல் கேட்டு கங்கை வரை படை திரட்டி கொண்டு சென்ற ராஜேந்திரனால் செல்லும் வழியெங்கும் தேவையற்ற வகையில் போர் ஏற்பட்டதாகவும், லட்சக்கணக்கில் மக்களின் செல்வங்களை கவர்ந்து வந்ததாகவும், அந்த தேவையற்ற போர்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. போரில் தோல்வியடைந்தவர்களை பயன்படுத்தி கங்கை நீரை கொண்டு வந்து பிராமண சமூகத்தை ராஜேந்திரன் தூக்கி நிறுத்தினார் எனவும் விமர்சனம் எழுகிறது. பிராமண சமூகத்தின் ஆதிக்கத்தை நிலைநாட்டியதில் ராஜராஜனை மிஞ்சியவர் ராஜேந்திர சோழன் எனவும் கடுமையாக குற்றம் சாட்டப்படுகிறார் ராஜேந்திரன். ராஜராஜனின் காலத்திலும் அவன் வாரிசுகளின் காலத்திலும் தேவதானம், பள்ளிச்சந்தம், இறையிலி எனும் பெயரில் செப்பேடுகள் பதியப்பட்டதாகவும், இந்த காலகட்டத்தில் செழிப்பான காவிரி பாசன நிலங்களின் மீது வேளாளர் பிராமண சமூகத்தின் கூட்டணியின் பிடி இறுகியதாகவும் ஒரு சாரார் எதிர்கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அதே நேரத்தில் ஏனைய சாதிகள் உழைக்கும் கூலிகளாக மாற்றப்பட்டதாகவும் ஒரு சாரார் குற்றம் சாட்டுகின்றனர். வானுயர்ந்த கோவில்களின் கோபுரங்கள், கட்டிடங்கள் மீது பெரும் பாறைகளை கொண்டு செல்லவும், கோவில்களை கட்டவும் ஏராளமான இரத்தம் சிந்தப்பட்டுள்ளது. கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்காக பெருமை கொள்ளும் நேரத்தில் அந்த கட்டிடங்களின் கீழே புதையுண்ட ஆயிரக்கணக்கான மக்களின் மரண ஓலங்கள் 1000 ஆண்டுகள் கழித்தும் ஒழித்துக் கொண்டிருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. எத்தனை விமர்சனங்கள் இருப்பினும், 2010 ராஜராஜ சோழனின் சதய விழாவை அப்போது ஆட்சியில் இருந்த திமுக கோலாகலமாக கொண்டாடியது. ஆனால் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறிய 1000 ஆண்டு விழாவை அப்போது ஆட்சியில் அதிமுக புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. ராஜராஜ சோழன் 1000 விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடிய திமுக அதனைத் தொடர்ந்து வந்த தேர்தல்களில் தோல்வியடைந்ததால் அதேபோன்று அதிமுகவிற்கும் நடந்துவிடும் என்ற மூட நம்பிக்கையால் அதிமுக விழாவை புறக்கணித்ததாக புரளிகள் கிளம்பின. இது தொடர்பாக விழா குழுவினர் பகிரங்கமாகவே கேள்வி எழுப்பினர். 15 குறைவான நாடுகளையே வென்ற ராஜராஜ சோழனுக்கு விழா எடுத்த தமிழக அரசு 50 மேற்பட்ட நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ராஜேந்திரனுக்கு ஏன் விழா எடுக்கவில்லை என கேள்விகள் எழுந்தன. ராஜேந்திரன் 1000 விழாவை முன்னிட்டு மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள மத்திய அரசின் கப்பல் கட்டுமான நிறுவனமான மஸ்கான் டாக்ஸ் நிறுவனத்துக்கு ராஜேந்திர சோழனின் உருவப்படம் அர்ப்பணிக்கப்பட்டது. ராஜேந்திர சோழன் இந்திய கடற்பகுதியில் வலிமையான கப்பல் படையை அமைத்து ஆட்சி செய்ததால் அவரது உருவப்படம் அர்ப்பணிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது. இதனை அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கரும் வெகுவாக பாராட்டியிருந்தார். வட இந்திய வானொலிகளில் ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்றை ஒளிபரப்பவும், கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்களுக்கு ராஜேந்திர சோழனின் வீராவேசங்களை எடுத்துரைக்கவும் ஏற்பாடு செய்தது மத்திய அரசு. டெல்லியில் உள்ள ஒரு கல்லூரிக்கு ராஜேந்திர சோழன் பெயரை சூட்ட வேண்டும், டெல்லியில் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும், அவரது வரலாற்றை இந்தியா முழுவதும் பள்ளி பாடப்புத்தகங்களில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறினார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய்.
அதே நேரத்தில் ராஜேந்திர சோழனின் வாழ்க்கை வரலாற்றை பாட புத்தகங்களில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என தமிழகத்தில் இருந்து குரல் எழுப்பினார் ராமகோபாலன். ராஜேந்திரன் ஆட்சியில் குறைகள் இருக்கிறது, விமர்சிக்கிறோம். அவர் இந்து மன்னன்தான், இந்தியாவின் மன்னன் அல்ல. அவரை பயன்படுத்தி தமிழகத்தை கைப்பற்ற நடக்கும் முயற்சியை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என ஒரு சாரார் குரல் எழுப்பி வருகின்றனர். ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றளவும் வெறும் கோரிக்கையாக மட்டுமே இருக்கிறது. அது குறித்து எவரும் கேள்வி எழுப்பவில்லை. ஆனால் அவரது பெயரை பயன்படுத்தி தமிழ் சமூகத்தை கைப்பற்ற முயல்வது வெளிப்படையாகவே தெரிவதாக விமர்சிக்கவும் படுகிறது. சோழ சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு பாண்டியர், முகலாயர், மராட்டியர், ஆங்கிலேயர் என அடுத்தடுத்து ஆட்சிகளும் காட்சிகளும் மாறின. ராஜேந்திரனை விட ராஜராஜ சோழன் மக்களிடம் சென்று சேர்ந்ததற்கு அவர் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்களும் அதனை எழுத்தார்கள் கதை வழி மக்களிடம் கொண்டு சேர்த்ததும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆனாலும் வரலாற்றில் ராஜேந்திர சோழனை அகற்றுவது எவராலும் முடியாத ஒன்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.